ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் டப்டு சைனீஸ் மூவி சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டெவில் இன் டியூன். இந்த ஃபிலிம் ஒரு சைஃபை ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. ஜியா பான்சன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிக் லியோ தேங்கி நியூ லீட் கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இது சைனீஸ் லாங்குவேஜில் 2021 அப்போ ரிலீஸ் ஆன மூவி. இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. அடுத்தது த ரைஸ் ஆஃப் ஹீரோ. இந்த ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா மூவி. ஜி சாங் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது சைனீஸ் லாங்குவேஜில் 2019 அப்போ ரிலீஸ் ஆன மூவி. இப்போ தமிழ் டப்டில் Z5 அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிக் ஆக்டோபஸ். இந்த ஃபிலிம் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. ஃப்ராங்க் ஜியாங் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது சைனீஸ் லாங்குவேஜில் 2020 அப்போ ரிலீஸ் ஆன மூவி. இப்போ தமிழ் டப்டில் Z5 அவைலபிளாக இருக்குது. கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு வினோதமான சின்ன ஆக்டோபஸ் ஒருத்தருக்கு கிடைக்குது. அதை அவர் மெரைன் பயாலஜிக்கல் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட அனுப்புறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. மேட்ச்லெஸ் முல்லன் அப்படிங்கிற சைனீஸ் படத்தை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் ஹிஸ்ட்ரி ட்ராமா மூவி. சான் ஷாங் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது சைனீஸ் லாங்குவேஜ் மூவி. நார்தன் வே டெஸ்னியில் வார் நடந்துட்டுருக்கிறப்போ சண்டை போடுறதுக்கு ஆள் கம்மியாக இருக்கனால எல்லா வீட்டில் இருந்து ஒரு பையனை ஆர்மிக்கு சண்டை போட அனுப்பணும். அப்போ முல்லனோட அப்பாவால் போக முடியாதனால அவளே பையன் மாதிரி நடித்து ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறாள். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் 2020 அப்போது ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் டப்டில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.